எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியர்களை தேடி ஒரு பயணம்ன்ற காணொலி தொடரில் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போற பாண்டிய மன்னன் பராக்கிரம பாண்டியன். இவருடைய ஆட்சி காலம்ன்றது கிபி 1150-160 வரைக்கும் இருந்துச்சுங்க. முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்துல பாண்டிய நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த இவருக்கு சக பாண்டிய மன்னனாலேயே உயிர் போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டதுதான் அதிர்ச்சியான விஷயம். அது மட்டும் இல்லாம சிங்கள மன்னன் தமிழகத்துக்கு படையெடுத்து வந்தது ஒரு சோழ மன்னன் பாண்டியருக்கு உதவுனதுன்னு சுவாரஸ்யமான பல சரித்திர சம்பவங்கள் இந்த பராக்கிரம பாண்டியருடைய வாழ்க்கையில நடந்திருக்குங்க. பராக்கிரம பாண்டியருடைய வாழ்க்கையில நடந்த வரலாற்று சம்பவங்கள் என்னென்ன, வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அந்த காலகட்டத்தில் ரெண்டு பாண்டிய மன்னர்கள் மதுரையோட அரியணைக்காக அவங்களோட மோதலை ஆரம்பிச்சிருந்தாங்க. மதுரையை ஆண்டுகிட்டு இருந்த பராக்கிரம பாண்டியருக்கு எதிராக குலசேகர பாண்டியர் மதுரையை சுத்தி வளைச்சு போருக்கு முற்றுகையிட்டு இருந்தாரு. இந்த முற்றுகையில குலசேகர பாண்டியர் வலிமையா இருந்ததால எந்த நேரத்திலையும் நம்மளோட ஆட்சி பறிபோகும்னு நினைச்ச பராக்கிரம பாண்டியர் உதவி கேட்டு இலங்கையோட அரசரான பராக்கிரம பாகுவுக்கு தகவல் அனுப்புறாரு. இலங்கை பாண்டியர்களுக்கு கீழே செயல்படுவோனும் வாக்குறுதி கொடுத்ததால தான் இலங்கையை வென்ற பாண்டிய முன்னோர்கள் சிங்கள மன்னர்கள் கிட்ட இலங்கையை ஒப்படைச்சாங்க. அதனால தனக்கு உதவி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தகவல் அனுப்புறாரு பராக்கிரம பாண்டியர். அது மட்டும் இல்லாம பராக்கிரம பாகு பராக்கிரம பாண்டியன்னு பேர் ஒற்றுமையை கவனிச்சா இவங்களுக்குள்ள உள்ள உறவு முறை நெருக்கமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்ப கதைக்கு போவோம். பராக்கிரம பாண்டியர் தகவல் அனுப்புற அதே நேரத்துல தான் இலங்கையில நடந்த உள்நாட்டு கலவரத்தை அடக்கி எதிரிகளை கொண்டு ஆட்சியை பிடிச்சிருந்தாரு பராக்கிரம பாகு. இந்த நேரத்துல பாண்டியருடைய தகவலை கேட்கிற பராக்கிரம பாகு தன்னுடைய சிங்கள படைய பராக்கிரம பாண்டியருக்கு உதவியா அனுப்புறாரு. கூடவே தன்னுடைய தலை சிறந்த தளபதியான லங்கபுர தண்டநாதவியும் அனுப்பி வைக்கிறாரு. இந்த பக்கம் பராக்கிரம பாண்டியர் அனுப்பின தகவல் இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே குலசேகர பாண்டியன் மதுரையை தாக்கி போர்ல ஜெயிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம பராக்கிரம பாண்டியர் அவருடைய மனைவி பிள்ளைங்கன்னு எல்லாரையும் படுகொலை செஞ்சு அரியணையும் பிடிச்சிடுறாரு. இந்த சண்டையில பராக்கிரம பாண்டியரோட ஒரு மகன் வீரபாண்டியன் தப்பிச்சு கேரளாவுக்கு போயிடுறாரு. ஒரு வழிய தமிழகம் வந்து சேர சிங்கள படை இங்க உள்ள நிலவரத்தை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறாங்க. அப்பந்தான் அவங்களுக்கே தெரியுது பராக்கிரம பாண்டியர் கொலை செய்யப்பட்டதே. இருந்தாலும் அவர் கேட்ட உதவிய செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதால குலசேகர பாண்டியனுக்கு எதிராக போர் செய்ய முடிவெடுக்கிறாரு இலங்கை தளபதி லங்கபுர தண்டநாதம். அந்த போர் முயற்சியில கொஞ்சம் கொஞ்சமா பாண்டியரோட நாட்டை ஜெயிச்சு தன்னோட கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிட்டு போறாரு. போர்ல ஒவ்வொரு இடத்துலயும் பின்வாங்கி தோல்வியை சந்திச்ச குலசேகர பாண்டியர் தொண்டைமான் நாட்டுக்கு போய் அங்க இருந்த சோழர்களோட உதவியை கேட்கிறாரு. இந்த பக்கம் மதுரையை கைப்பற்றிய சிங்கள படை போர்ல கேரளாவுக்கு தப்பிச்சு போன பராக்கிரம பாண்டியரோட மகன் வீரபாண்டியனை மதுரைக்கு வர வச்சு மன்னராக்குறாரு. குலசேகர பாண்டியனுக்கு எதிரான வெற்றிகள் எல்லாத்துக்கும் சிங்கள படை தளபதிகளை காரணமா இருந்ததால ஆட்சி பொறுப்புல உட்கார்ந்த வீரபாண்டியரால நிம்மதியா ஆட்சி நடத்த முடியல. ஏன்னா சிங்கள படைகள் இலங்கை போனதுக்கு அப்புறமா குலசேகர பாண்டியன் தொடர்ந்து போர் செஞ்சுட்டுதான் இருந்தாரு. ஒரு கட்டத்துல வீரபாண்டியனை தோற்கடிச்சிடுறாரு. ஆனா அந்த போர் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே குலசேகர பாண்டியரும் இறந்துடுறாரு. இந்த நேரத்துல தெளிவாகிற வீரபாண்டியன் சிங்கள படைய மறுபடியும் தமிழகத்துக்குள்ள இறக்குறாரு. ஏன்னா குலசேகர பாண்டியரோட மகன் விக்ரம பாண்டியன் தன்னோட தந்தைக்காக மதுரையை பிடிச்சே தீர்வுன்னு படையோட நிக்கிறாரு. கூடவே மூன்றாம் குலோத்துங்க சோழனும் விக்ரம பாண்டியனுக்கு துணையா களத்துல குதிக்க போர்க்களமே பாண்டிய சோழ படையால நிரம்பி கிடக்கு. பாண்டியரும் சோழரும் கை கோர்ப்பாங்கன்னு கொஞ்சமும் எதிர்பார்க்காத சிங்கள படை ரெண்டு பெரும் படையோட தாக்குதலை சமாளிக்க முடியாம திணறன. சிங்கள படைய சிறை பிடிச்ச குலோத்துங்க சோழன் அவங்க மூக்கறுத்து மறுபடியும் இலங்கைக்கே அனுப்பி வச்சிடுறாரு. ஒரு வழியா தமிழகத்து மேல இருந்த சிங்கள படையோட ஆதிக்கம் முடிவுக்கு வந்துச்சு. பாண்டியர்களை தேடி ஒரு பயணம் தொடரும். நன்றி.